மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள். வணக்கம். நடந்த குற்றங்களின் உண்மை தன்மையை தாங்கி வரும் கிரைம் டைம். நான் எழிலன். திருச்சி மாவட்டம் பெட்டைவாய் தலையில் முசிறி எம்எல்ஏ மகன் காரில் 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மீண்டும் ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. காரில் 3 கோடி ரூபாயுடன் சென்ற அதிமுகவினரிடம் 2 கோடி ரூபாயை ஒரு கும்பல் கொள்ளையடித்துள்ளது அம்பலமாகியுள்ளது. கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 6 பேர் சிக்கியது எப்படி? அதிமுக எம்எல்ஏ மகன் காரில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட 1 கோடி ரூபாய் விவகாரத்தில் அடுத்தடுத்த திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. சம்பவத்தன்று ஒரு ரவுடி கும்பல் அந்த காரில் இருந்த நபர்களிடம் 2 கோடி ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முழு பின்னணி என்ன? மார்ச் 23 இரவு திருச்சி கரூர் சாலை பெட்டவாய்த்தலை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த வெள்ளை நிற இனோவா காரை நிறுத்தி சோதனையிட முயன்றனர். அப்போது காரில் இருந்தவர்கள் ஒரு மூட்டையை வெளியே வீச முயன்றதாகவும் அதிகாரிகள் அதை சோதனையிட்டபோது அதில் 500 ரூபாய் கட்டுக்களாக 1 கோடி ரூபாய் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. காரில் முசிறியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர்கள் 55 வயதான ரவிச்சந்திரன், 11வது கிளைச் செயலாளர் 43 வயதான சத்யராஜா, எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் 46 வயதான ஜெயசீலன், ஓட்டுநர் 36 வயதான சிவக்குமார் ஆகியோர் இருந்தனர். அந்த கார் முசிறி தொகுதி அதிமுக வேட்பாளர் செல்வராஜின் மகன் ராமமூர்த்திக்கு சொந்தமானது என தெரியவந்தது. 4 பேரும் பணத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று கூறியதால் அவர்களிடம் போலீசாரும் துணை ஆட்சியரும் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பிவிட்டனர். 1 கோடி ரூபாய் ரொக்கம் மாவட்ட கருவூலத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்த சம்பவத்தை உயரதிகாரிகளுக்கு முறையாக தெரிவிக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியராக இருந்த சிவராசு, காவல் கண்காணிப்பாளர் ராஜன், ஸ்ரீரங்கம் துணை ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா ஆகியோரை பணியிடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் மார்ச் 25 உத்தரவிட்டது. இந்நிலையில் காரில் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக துணை ஆட்சியர் அளித்த அறிக்கையை ஆட்சியரும் எஸ்பியும் மாற்றி புதரிலிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டதாக தேர்தல் ஆணையம் நடத்திய விசாரணையில் தெரியவந்தது. இதேபோல போலீசாரின் அறிக்கையிலும் புதரிலிருந்தே பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதிய ஆட்சியராக திவ்ய தர்ஷினி, காவல் கண்காணிப்பாளராக மயில் வாகனன் நியமிக்கப்பட்டனர். அதன்பின் மயில் வாகனன் மேற்பார்வையிலான தனிப்படை போலீசார் பணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. சம்பவத்தன்று முசிறி அதிமுக எம்எல்ஏ செல்வராஜின் மகன் ராமமூர்த்தியின் காரில் 1 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த தகவல் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு ரவுடி கும்பலுக்கு தெரிய வந்ததையடுத்து அவர்கள் வழியில் காரை மறித்து பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர். கொள்ளை கும்பல் தப்பிய நிலையில் காரில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து நின்று கொண்டிருந்த போதுதான் பறக்கும் படையினர் அந்த இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். பணத்தை காரில் கொண்டு வந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்க காரில் இருந்தவர்கள் தங்களுக்கும் பணத்திற்கும் தொடர்பில்லை என்று கூறியுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த திலீப்குமார், சுரேஷ், ராஜ்குமார், சிவா, மணிகண்டன் மற்றும் பிரகாஷ் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நாளுக்கு நாள் வெளியாகும் திருப்பங்கள் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. எவ்வளவு பணம் கொண்டு வரப்பட்டது, எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டது, பணத்தை காரில் அனுப்பியவர்கள் யார், அவர்களின் நோக்கம் என்ன என்ற கேள்விகளுக்கு விசாரணையில் விடை கிடைக்குமா? நாமக்கல் மாவட்டத்தில் கோவிலில் கொள்ளையடித்துவிட்டு போலீசால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என சவால் விட்ட 3 இளைஞர்களுக்கு 33 நாட்களில்
வழக்கை விசாரித்து முடித்த குற்றவியல் நீதிமன்றம் 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பின் விவரம் என்ன? தூக்கி தண்ண கொடுக்க மாட்டாங்க. வெயில வருவாங்க, என்ன 90 நாள் வெயில வெளியே வந்துருவோம். அம்மன் கோவிலில் கொள்ளையடித்துவிட்டு பங்கு போட்டுக் கொண்டிருந்த போது பொதுமக்களிடம் சிக்கிய இந்த கொள்ளையர்கள் சவால் விட்ட காட்சிகள் இவை. இவர்களுக்கு 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றம். நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வள்ளிபுரத்தில் சேற்றுக்கால் மாரியம்மன் கோவில் உள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மநபர்கள் கோவிலுக்குள் புகுந்து அம்மனின் வெள்ளி கிரீடம், தாலி மற்றும் உண்டியலில் இருந்த பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பினர். பின்னர் கீரம்பூர் சுங்கச்சாவடி அருகில் பரமத்தி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு விவசாய தோட்டத்தில் அவர்கள் அமர்ந்து திருடி வந்த பொருட்களை பங்கு போட்டுக் கொண்டிருந்தனர். போது அந்த வழியாகச் சென்ற சிலர் இவர்களின் நடவடிக்கைகளை பார்த்து சந்தேகமடைந்து விசாரிக்கவும் தப்ப முயன்றனர். அங்கிருந்த பொதுமக்கள் ஒன்று கூடி மூவரையும் பிடித்து கட்டி போட்டு விசாரித்த போதுதான் அவர்கள் கோவிலில் கொள்ளையடித்தவர்கள் என்பது தெரிய வந்தது. பொதுமக்கள் இவர்களிடம் விசாரித்த போது போலீசார் தங்களை கைது செய்தாலும் 90 நாட்களில் வெளிவந்து ஊரையே கொளுத்து விடுவோம் என்றும், வெளியில் வந்தால் பல தலைகள் உருளும் என்றும் மூச்சு விடாமல் வீர வசனங்கள் பேசினர். கோபமடைந்த பொதுமக்கள் மூவரையும் சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். பொதுமக்கள் பரமத்தி வேலூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் வந்து மூவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் இவர்கள் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த முருகசுந்தரம், ராஜி மற்றும் கருப்பசாமி என தெரிய வந்தது. இவர்களில் ராஜி கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியவர் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். கோவிலில் கொள்ளையடித்த வழக்கு புதன்கிழமை பரமத்தி குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. கொள்ளையடித்தது, காவலாளியை தாக்கியது ஆகிய குற்றங்களுக்காக மூவருக்கும் தலா 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார். 1000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும், அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். போலீசால் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது, வெளியில் வந்தால் தலைகள் உருளும் என்று மிரட்டல் விடுத்த இளைஞர்களுக்கு 33 நாட்களில் வழக்கை முடித்து 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி வெளியான தீர்ப்பு பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.